தோட்டக்கலையை ஊக்கப்படுத்துவதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். வேளாண் கல்லூரியின் கட்டமைப்பை சரி செய்வதற்கும் பலப்படுத்துவதற்கும் 79 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆக ஓரளவிற்கு விவசாயத்தின் கவனத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெண் குழந்தைகளின் படிப்பை ஊக்கப்படுத்துவதற்கு ரொக்க ஊக்கத்தொகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது வரவேற்கத்தக்கது. சகோதரர் ஸ்டாலின் வெளியே வந்த உடனே ஒன்றும் முழுசாக என்ன தெரிந்து கொள்கிறாரா இல்லைன்னு மத்திய பட்ஜெட்டை பார்த்த உடனே உப்பு சப்பில்லாத பட்ஜெட்னு சொன்னார். தமிழக பட்ஜெட்டை பார்த்துட்டு உதவாக்கார பட்ஜெட் அப்படின்னு சொன்னார். ஆக இதெல்லாம் ஏற்கனவே அவர் வந்து இந்த வார்த்தைகளை தேடி வைத்து கொண்டு உள்ளே என்ன இருக்குன்னே பார்க்காம அதுனா உப்புச்சப்பு இல்லைன்னு நம்ம சொல்லணும், இதுலன்னா நம்ம உதவாக்கற அப்படின்னு சொல்லணும்னு முடிவெடுத்துட்டே சொல்ற மாதிரி இருக்கு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.